சரி அனைவருக்கும் வணக்கம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலைபிரடி கட்சியின் தலைவர் கந்தசாமி இன்பராசா நாங்கள் இன்றைக்கு ஜால் மாவட்டத்தில் வந்து ஊடகவியலாளர் சந்திப்பொன்று ஒழுங்குபடுத்தி இந்த ஒன்று கூடல் ஒழுங்குபடுத்தி முக்கிய காரணம் என்னவென்றால் நாங்கள் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் என்னென்றால் போராளிகளாக இருந்து கடந்த காலம் எமது தலைவர்கள் வழிகாட்டலில் இருந்து ஆயுதம் தூக்கி போராடி ஆயுதம் மௌனிக்கு போட்டது பிற்பாடு என்ற பேரில் அரசாங்கத்தில் இருந்து புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்டு வந்து நாங்களும் ஒரு செல்லா காசாக இருந்து நாங்கள் போராளிகள் என்றாலே வெறுமை இப்போ பொதுவாக எங்களோட தமிழ் மக்கள் மத்தியில் கூட நாங்கள் ஒரு கேள்விக்குறியாக தான் வெளியில் வந்து வாழ்ந்து வந்த வேளையில் எங்களுக்கென்று சொல்லி ஒரு உரிமை எங்களுக்கென்று சொல்லி ஒரு அமைப்பு பொதுவாக எங்களுக்கென்று ஒரு அமைப்பு இருந்தால் தான் எங்கள போராளிகளையும் நாங்கள் ஒரு பாதுகாப்பாக எடுத்து கொண்டு போவதோடு எங்கள மக்களில் உரிமைகளையும் நாங்கள் உரிமைக்காக போராடினாங்க மக்கள் உரிமையும் என்ற ஒரு உணர்வும் எங்களுக்குள்ளே எழுந்தது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கடந்த காலம் ரெண்டாயிரத்தி பதினாறு நாங்கள் பல ஆலோசனைகள் கேட்டு 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 ஆலோசித்து விடுதலை புலிகள் என்று சொல்லி உருவாகி வந்த நாங்கள் அப்போ உருவாகி வந்து நாங்கள் காலங்கள் கடந்து ஒரு வருஷம் கடந்த நிலையில் அப்போ நாங்கள் இப்போ நம்ம எத்தனை கட்சிகள் நம்ம வருஷ வருஷமாக பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நா நாற்பது வருஷம் கடந்த கட்சிகளும் எங்களோட தமிழ் அரசியல்வாதி மாதிரி இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களோட போட்டி போட நாங்கள் இந்த கட்சி ஆரம்பிக்கையில்லை எங்களை தமிழ் மக்களில் அவிலாவசையில் வெண்டு கொடுக்கணும் நாங்கள் இப்போ ஆயுத ரீதியாக போராடி எங்களோட மக்களுக்காக எல்லாம் என்னத்தை இழக்கணுமோ இழந்து கடைசியாக நாங்கள் இப்போ வீரச்சாவடைஞ்ச போராளிகளை விட வீரச்சாவடையாமல் இருக்கிற போராளிகள் அப்போ விரச்சாவடைஞ்ச போராளிகளுக்கு உறுதிமொழி எடு படி எங்களை மக்களுக்கு கொடுத்ததும்படி நாங்கள் ஜனன ரீதியில் வெண்டு கொடுக்கணும் தான் நாங்கள் இந்த கட்சியை ஆரம்பித்து வந்து வேளையில் இப்போ அண்மையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிரதேச சபை தேர்தல் வந்த வேளையில் அப்போ நாங்கள் தன்னிக்கையாக முடிவெடுத்து எலெக்ஷனில் நிற்போம் என்று சொல்லி நாங்கள் பல எங்களோட போராளிகள் உட்பட புலம்பெந்த தேசத்தில் இருக்கிற எங்களோட மக்கள்கிட்டையும் உதவி கேட்டு நாங்கள் எங்களுக்கு இப்போ ஒரு அளவு அநேகமான கூடிய அளவு பணத்தை தேவையில்லை நாங்கள் முதல் முறையாக மூதில் வெறியல் பிரதேசத்தை மட்டும் தமிழ் பிரதேசத்தை கைப்பற்றுவோம் எங்களுக்கு குறைஞ்ச அளவு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா காசு தான் நாங்கள் எங்கள போராளிகள்டையும் எங்களோட மக்கள்கிட்டையும் கோரிக்கை வச்சு நாங்கள் வெளிநாட்டில் எங்களை தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப் மாட்டையும் கேட்ட இடத்துல ஆம் தரலாம் அப்படி தரலாம் அப்படி தரலாம் ஓம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிறகு அவர்கள் ஃபோனுகளை கூடுதலாக கட் பண்ண வண்ணன்னு தான் இருந்தார்கள் தொடர்பு எடுக்கல நிலைமையில் நாம் தனிப்பட ஒரு ஆள்கிட்ட கேட்கல பத்து பேர்கிட்ட கேட்டேன் நாலு ஐம்பதாயிரம் போட்டு ஒரு அஞ்சு லட்சம் தாங்க அல்லது ஒரு மூன்று லட்சமாக தாங்க எங்கள்ட விடுதலை புலி கட்சி என்று நாங்கள் எந்த கட்சியோடையும் செய்கிறக்கூடாது தண்ணிக்கையாக நாங்கள் கேட்டு வெரிவல் பிரதேசத்தில் விட்டு வட்டாரம் இருக்குது தமிழ் வட்டாரம் அதில் நாங்கள் நிச்சயமாக ஒரு ரெண்டு மூன்று வட்டாரத்திலேயாவது வெண்டு நாங்கள் முதல்கட்டமாக வந்து எங்களோட உரிமையை நாங்கள் எங்களோட கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உரியமாக இருக்கும் என்று கேட்ட வேளையில் அவர்கள் அதுக்கு அவர்கள செயற்பாடு என்னவோ சரியில்லை அந்த உதவித்திட்டம் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் யோகிச்சு கொண்டு இருந்து நாங்கள் என்ன செய்வோம் அடுத்த கட்ட முடிவுண்டே எலெக்ஷன் வந்து அந்த வேலையெல்லாம் அப்போ எங்களுக்கும் இப்போ இந்த ஆலோசகர் இருக்கிறாங்க இந்த உடவியில் எங்களோட பேச்சாளர் இருக்கிறாள் எல்லாருடையும் நாங்கள் எங்களோட போராளிகள்டையும் கலந்து ஆலோசித்தோம் என்ன செய்வோம்னா அப்போ உதயசூரியன் சின்னம் வந்து எங்களோட தமிழர் வரலாற்றில் வந்து வீட்டுக்கு முதல் வந்த சின்னம் தந்தை சில்வாடை காலத்தில் வந்த சின்னம் ஆனந்தசங்கரியா செயலாளர் நாயகமாக இருந்தாலும் தந்தை சில்வாட காலத்து சின்னம் வண்டகாரியாக அதில் வந்து நீங்கள் விடுதலை புலிகள் கட்சி இணைஞ்சு கூட்டி சேர்ந்து இப்படி ஒரு கூட்டிச் சேரப்போகிறாங்க அதையும் அறிஞ்சினாங்க சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் ஊடாக இப்படி கூட்டிச்சேறப்பா நீங்களும் கதைச்சி பேசி சேர்ந்து எலெக்ஷனில் நிற்கலாமான்னு சொல்லி எங்களுக்கும் எங்களோட போராளிகிட்ட கலந்து ஆலோசித்து முடிவு எடுத்து தான் நாங்கள் வந்து இந்த உடன்பாட்டில் வந்து சேர்ந்து நாங்களா அதில் வந்து இப்போ எனக்கு இப்போ சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை பெருசாக பழக்கம் இல்லை அதே டைமில் ஆனந்த சங்கரிய பெருசாக பழக்கம் இல்லை சிவாகரன் மன்னார் இளைஞர் மாணவர் ஒன்றிய இளைஞர்லேருந்து அவர்கிட்ட தொடர்பு கொண்டுகிட்ட இப்படி நாங்களும் வந்து கூட்டி சேர்ந்து இப்படி கேட்கலாம் அவர் நெருச்சி நல்ல விஷயம் பாங்க நானும் வந்த இதெல்லாம் இருக்கேன் அப்போ ரெண்டு ஹஜ்ஜி ஈரோஸ் எல்லாம் சேர்ந்து ஆறு ஹஜ்ஜிகள் சேர்ந்து உடம்பாடு வச்சு உடம்பாடும் படி நாங்கள் எலெக்ஷனில் நிற்கிறது தயாராகணும் அப்போ எலெக்ஷனில் நின்றால் அப்போ எங்களுக்கும் ஒரு இப்போ உண்மையிலே பொருளாதார பிரச்சனை நிச்சயமாக இருந்தது என்னென்னா எங்களோட போராளிகள் முழு பேரும் வந்து கூலி வேலை செய்கிற போராளிகள் இப்போ நாங்கள் வந்து இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம் வடக்கில் இல்லை இல்லை இப்போ என்னென்ன கணவர் கேட்டோம் அவங்களுக்கு மூதுரக்குள்ளேயே நிற்கிறீங்க திருவண்ணமலைக்கு நிற்கிறீங்கன்ட்டு அப்போ நாங்கள் நிற்கிறதுக்கு காரணம் பொருளாதார பிரச்சனை எங்களுக்கு அந்த விரிவாக்கமாக அந்த இண்டைக்கு கூட இஞ்ச வந்த வாரண்டா எங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது என்னோட அண்டைக்கண்டு உழைக்கிற போராளிகள் ஒரு நாள் வேலையை கட் பண்ணி தான் இண்டைக்கு கூட்டி வந்திருக்கு இப்போ எங்களோட உறுப்பினர் அவர் கடலுக்கு போகிறேன் சில பேர் வந்து கூலி வேலையை போகிற அப்படியான ஆக்கள் தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு பேர் அப்போ ஆன வழியாக என்ன செய்த முடிவு சரி உதயசூரியன் சின்னத்தில் கேட்டால் அவங்கள ஏதோ ஒரு வழியில் எங்களுக்கு கொஞ்சம் எலெக்ஷனுக்காக கொஞ்சம் உதவி செய்வாங்களே எதிர்பார்த்துருந்தோம் அப்போ என்று சொல்லி உடம்பாடும் படி அவங்கள்டையும் கேட்டோம் அவங்க செய்யலாம் என்று சொன்னதும்படி மூத்த பிரதேசத்தில் மொத்தமாக தமிழ் வட்டாரம் பதிமூண்டு ஏன்னா தமிழ் வட்டாரம் அஞ்சு மு முஸ்லீம் வட்டாரம் அதில் வந்து எட்டு அப்போ அஞ்சு தமிழ் வட்டாரம் எங்களுக்குள்ளே அடங்கினபடியாக எங்களுக்கு விடுதலை புள்ளியல் கட்சிக்குன்னு சொல்லி ரெண்டு வட்டாரம் தந்தாங்கள் உதயசூரியன் சின்னதால் தனிப்படை சம்பூர் வட்டாரமும் பள்ளிக்குடி வட்டாரமும் தந்தேன் அப்போ எங்களுக்கு மிக சந்தோஷம் என்னென்னா முதன்முறையாக நாங்கள் விடுதலை புள்ளியல் கட்சி இன்றைக்கு பேட்டி விட அப்புறம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புள்ளியல் கட்சி அதேமாதிரி ஈரோஸுக்கு கட்டவரட்சானை கொடுத்தாங்க அஞ்சு வட்டாரத்தில் இபிஆரில் போக்கும் இருதயப்புறம் கிழவெட்டி பிரதேசத்தையும் கொடுத்தாங்க அப்போ சரி என்று சொல்லிட்டு நாங்கள் எலெக்ஷனை கேட்டு மக்கள் மத்தியில் ஒரு சத காசும் இல்லாமல் இரவு பகல் பாடாமல் நாங்கள் போராட்டத்தில் இவ்வளோ இன்றைக்கு வந்து நீங்களும் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க ஏனே கட்சிகளை விட நாங்கள் பிரச்சாரம் செய்த கூட அஞ்சு பேர் மக்கள் வந்தாலும் நாங்கள் பிரச்சாரம் தான் வீடு வீடாக போய் நாங்கள் இன்றைக்கி பாட்டாளி விரும்புகிற மாதிரி கஷ்டப்பட்ட கிராமங்களைங்கால கூடுதலாக நாங்கள் போராட்ட காலத்தில் அந்த வீட்டு அந்த ஊர் வழியை நின்றார்கள் அப்படின்னு பல கேள்விகள் கேட்டாங்க நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாரீங்க அவர் அந்த நேரத்தில் வந்து ஆனந்த சங்கர் ஐயா அவர்கள் தலைவருக்கு எதிராக செயல்பட்டால் நீங்கள் என்ன உரிமையை கொண்டு விடுதலை புள்ளியில் அதில் போய் சேர்ந்தனிங்கன்னு பல கேள்விகளை வச்சாங்க எங்களை மக்கள் போராளிகள் எல்லாம் அப்படி இருந்து நாங்கள் அவங்களுக்கு நிறைய பதில் அளித்தினாள் அப்போ எங்களால் அளவுக்கு இப்படி தான் இப்போ இன்றைக்கு வந்து அப்படி ஆனந்த சங்கர் ஐயா சொல்லிக்கொண்டு போகல வந்து இன்றைக்கு ஐயா என்ன செய்தவர் மற்ற ஆக்களையும் உதாரணம் காட்டி காட்டி பதில் அழித்து அப்படி இருந்தும் நாங்கள் பெரிய கஷ்டப்பட்டு மூர் பிரதேசத்தில் சம்பூர் வட்டாரத்தில் வெற்றியை எடுத்தினாங்க சம்பர் வட்டாரத்தில் வந்து எட்டு கட்சிக்கு மேற்பட்டவங்கள் பேட்டிக்கிட்ட இடத்துல தமிழரசு கட்சி வந்து ஆயிரத்தி சுச்ச வாக்கால் வெண்டவங்கள் முதலாவது இடம் வந்து தமிழ் கூட்டமைப்பு மற்ற விடுதலை புலிகள் கட்சி நாங்கள் அஞ்சூற்றி நாற்பத்தி எட்டு வாக்கால் நாங்கள் மூதுரில் ரெண்டாவது இடத்த வெண்டாங்க என்ன இப்போ எட்டு கட்சி இல்லை இன்றைக்கி வந்து எங்கள்கிட்ட ஒரு காசு இல்லை பிரச்சாரிச்சு மக்கள் போராளிகள் போக்குவரத்துக்கு ஒரு இது இல்லை வீடு வீடாக போய் கஷ்டப்பட்டு நாங்கள் போராளிகள் எங்கட நிலைமையை சொல்லி நாங்கள் இங்கட உரிமைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்போ இது ஒரு கன்னி முயற்சி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அழையுங்கன்னு மக்கள்கிட்ட ஒரு நீர்லண்டமாய் விளங்கப்படுத்தி தான் அந்த நாங்கள் அந்த வாய்ப்பை பெற்று ரெண்டாவது இடத்தை பெற்று அதே மாதிரி வெறியல் பிரதேசத்துலேயும் எங்களுக்கு தேசியப்பட்டியில் மூணு நானூற்றி நானூற்றிச்சு வாக்கு வந்தது இபிஆரில் வந்து நூற்றி சொச்சம் அப்போ அந்த அடிப்படையில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் சரியான சந்தோஷமாக இருந்தது என்ன முதல் முறையாக நாங்கள் ஒரு கன்னி முயற்சி எடுத்த விடுதலை கட்சி கட்சிக்கு எத்தனை கட்சிகள் போட்டிட்டு இவ்வளோ உதாரணத்துக்கு காங்கிரஸ்டா காசு விதைச்சவங்கள் நம்ம தமிழரசு கட்சின்றா எங்களுக்கு முன்னக்கே சாராய போத்தல்களை கொண்டு வந்து வரைக்கும் நம்ம உதாரணத்துக்கு விரியல் பிரதேசத்தில் ரெண்டாயிரம் ரூபா காசும் போத்தல் போத்தலாக கொடுக்குறாங்க அப்போ எங்கள்கிட்ட சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லை பெட்ரோலுக்கு காசு இல்லை வர மோட்டர் சைக்கிளுக்கு பஸ்ஸில் போய் போய் இறங்கி தான் நாங்கள் பிரச்சார பின் நேரமாக எங்களுக்கு சாப்பாட்டுக்கு காசு இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த நாங்கள் அந்த போனஸ் எடுத்தேன் தேசியப்பட்டியை அப்போ எடுத்தால் சந்தோஷம் அப்புறம் நாங்கள் ஐயா அவர்கள்ட்ட தொடர்பு கொண்டு கயிச்சு நாங்கள்